ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பிரைடல் மேக்கப் போகிறேன். ஸோ அங்கே என்னென்னலாம் நான் பண்ணுறேன், மேக்கப் எப்படி பண்ணுறேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். எனக்கு வந்து பிரைடல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தான். ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன், இப்போ கேபில் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம். ஸோ மண்டபத்துக்கு வந்தாச்சு, இப்போ தான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 hours முன்னாடியே அங்கே போயிட்டோம். ஸோ போயிட்டு இப்போ வந்து பொண்ணோட ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம மேக்கப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்க தான் பிரைடு, நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து எப்பயும் போல் ஐப்ரோ வந்து பண்ணுறோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேக்கப் முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லுக் தான் பண்ணியிருந்தோம். ரிசப்ஷனுக்கு சாரீ கட்டியிருந்தாங்க, இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லெகங்கா மாற்றிட்டாங்க. ஸோ லெகங்கா வந்து இது தான். ஸோ இது போட்டுட்டு தான் ஆக்சுவலி ஸ்டேஜில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சாரீ கட்டினது வந்து அவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக தான். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க, தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து லாக்டவுன்ன்றதுனால நம்ம ஒரு பையன் ஒருத்தர் தான், அவன் ரொம்பவே க்யூட்டாக பேசியிருந்தான். அவங்க பேசுகிறத நீங்களே பாருங்கள். இருப்பேன் ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் அழகா இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் என்ன கேள்வி? வீடு எங்க இருக்கு? எங்க வீடு நடேச நகர் பக்கத்து, மாமி வீடு பக்கத்துல நடேச நகர் பக்கத்துல தான், நடேச நகர்ல தான். உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு தரையில இருக்கு. தரையா? தரையில. தரையிலையா? அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்து வெளியில வந்து சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டேஜில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் இருந்தாங்க பிரைடு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டேஜில் நின்று பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்கின் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க தான் வந்து பிரைடு ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஸோ நான் பண்ண மேக்கப் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் மேக்கப் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ ரெஸ்ட் எடுக்க போகிறேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் இருக்குது, அதுக்கும் மேக்கப் பண்ணோம். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஆல்ரெடி ரிசப்ஷனுக்கு பண்ண மேக்கப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நைட்டு 1:00 எடுத்தது. அவங்க வந்து எல்லாமே முடிச்சுட்டு, ரிசப்ஷன் முடிச்சுட்டு, ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அப்போது வந்து அவங்களோட மேக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே தான் இருக்குது, அந்த லிப்ஸ்டிக்கு அந்த மேக்கப் எதுவுமே போகலை. The next morning. And இது வந்து காலையில் முகூர்த்தத்துக்கு நம்ம பண்ணுற மேக்கப்பு. ஸோ மேக்கப் எல்லாமே பண்ணியாச்சு, ஜுவல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இதுதான் நம்ம பண்ண மேக்கப்பு, மார்னிங் முகூர்த்தத்துக்கு பண்ணியிருந்தோம். ஸோ இதோட ஐ லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐ லுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாரீ சேஞ்ச் பண்ணியிருந்தோம், இது வந்து கூரை புடவை. ஸோ இதுவுமே நல்லா சூட் ஆச்சு அந்த மேக்கப்புக்கு. நான் ப்ரொஃபஷனல் பிக்ஸும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன்.
ஸோ மேக்கப் எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு பிரைடல் மேக்கப் வேணும்னா கண்டிப்பா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதில் வந்து நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். பாய் பாய்.